If they obey and serve him, they will spend their days in prosperity and their years in pleasure. This is what the will of God. இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. Somewhere it's not coming in our life, but it must come. சில வேளைகளில் சில தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதில்லை, ஆனால் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. There is days coming to House of God Church where the House of God people are going to sit up to 12 o'clock or 12:30 to hear the study of the Word of God. Amen. Just like it's happening in other nations, that the preachers preach 2 hours, 2:30 hours, and the people are sitting with eagerness and take notes, and they study the Word of God well, deep rooted into their soul and heart and mind, and they bear the fruit of God. காலங்கள் வரும்பொழுது நீங்கள் 12 மணி வரை கூட உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் கிருபை செய்வார். வெளிநாடுகளிலே 2 மணிக்கூர் 2.5 மணிக்கூர் இந்த மக்கள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை குறிப்பிடுத்து கொள்ளவும், ஆழமாய் அந்த வார்த்தைகளுடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சிந்தையிலும் வேறூன்றத்தக்கதாக அவர்கள் அறிக்கையிடவும், அதை கருத்தாய் ஆராய்ந்து படிக்கவும் செய்வது போல நம்முடைய நாட்டிலும் தேவன் செய்ய கிருபை செய்வார். அல்லேலூயா. You know, you must know what is the will of God in your life. What's the will of God about your life? உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருந்தால், நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையில் பலப்படும், நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் வரும், நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் வரும், நம்முடைய இருதயத்திலே சமாதானம் வரும், நம்முடைய இருதயத்திலே எதிர்பார்ப்புகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஃப் யூ ஹாவ் த ரைட் கைண்ட் ஆஃப் ஐடியா அபவுட் காட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்கிரிப்சர், அக்கார்டிங் டு த வேர்ட் விச் ப்ரொசீட் ஃப்ரம் ஹிஸ் மவுத், and if you keep your life rooted in that same idea, the idea is the word of God, and your life will go towards the goal and aim of that word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக என்ன சித்தத்தை வைத்திருக்கிறது என்று சரியாக அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படியே கண்டுபிடித்து விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கை அதற்கு நேராக போகும். Contrary-wise, if you believe God is keeping a lot of sufferings, worries, sorrows, fall short of into many difficulties, sickness, and it will proceed, but that things won't proceed from the mouth of God. அதற்கு பதிலாக நீங்கள் தேவன் எங்களுக்கு துக்ககரமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, துயரமான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று நாம் தேவனுடைய வார்த்தையை அல்லாதவைகளை நாம் நம்முடைய மனதில் வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை அதற்கு நேராக போகும். அல்லேலூயா. Even though you believe what the word of God said, still your life is going in contrary wise, or it is twisted and turned towards a little apart from the word of God. Nothing to worry, God will bring back to you on what you believed. நீங்கள் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை ஆழமாய் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்திருந்தும் உங்களுடைய வாழ்க்கை அதற்கு நேராய் போகாமல் லேசாக திரும்பி வேறு வழியிலே போகிறதாக இருந்தும், நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக என்ன சொல்லுகிறது என்பதை அப்படியே உறுதியாக விசுவாசித்து அதில் நிலைத்திருந்தால் தேவன் உங்களை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்காக வைத்திருக்கிறது எதுவோ அதிலே உங்களை மறுபடியும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah. So everybody shout with me. If you obey and serve him, and you will spend your days in prosperity. Shout loud, prosperity. Sathamathulu, prosperity. So I am preaching prosperity. Shout prosperity. And their ears in pleasure. Hallelujah. இந்த வார்த்தை சொல்லுகிற அந்த வாழ்க்கைக்கு நேராக நம்ம அநேகர் வரவில்லை. Prosperity and pleasure, இந்த ரெண்டு வார்த்தையும் அம்பானி, பில் கேட்ஸ், டாடா, இந்த மாதிரி மக்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் prosperity and pleasure. Hallelujah. Hallelujah. But the word is kept for us, but some way somebody is using that. ஆனால் இவைகள் எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அநேகர் அனுபவிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அதை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாக அதை விட்டுறாதீங்க. திரும்ப சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் நீங்க சொல்லும் போது உங்களிருந்து ஒரு விசுவாசம் என்ன டச் பண்ணும். இன்னும் இந்த லேடி வித் பிளட் இஷ்யூ டச் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், டச் இஸ் கார்மெண்ட்ஸ். இந்த பைபிள் சேஸ் இஷ்யூ பாஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் பாடி அண்ட் டச் ஹர். ஸோ சம்படி டச் ஹர் கார்மெண்ட்ஸ் and a power released from his body in touch her. Adha mari unga viswasam inga touch pannumbodhu inga irundhu oru viswasam ungala touch pannu. Okay, sathama solunga. In prosperity devude pillaigal thangal vaalkaiyai selumayilum inbathilum kalippadhu devanudaiya sithamai irukkira. Sathama sol. Kurippaga என்னை பற்றின தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்னை பற்றின தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. So this is one of the goal and aim what you have to proceed and live and prove that what God said is right. அல்லேலூயா. So இது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு எய்மாக இருக்க வேண்டும். தேவனுடைய நன்மைகளை நான் பெற்று என்னுடைய நாட்களை செழுமையிலும் என் வருஷங்களை இன்பத்திலும் செலவிடும்படி நான் வாழ்ந்து தேவன் சொன்னது சரி என்பதை நிரூபிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நிரூபிக்காவிட்டால் உலகம் அதை நம்பாது. இவைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். தேவன் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய செழுமை ப்ராஸ்பரிட்டியும் தேவனுடைய பிளஷர்ஸ் தேவனுடைய இன்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்கு பதிலாளாக அல்லது எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் சொன்ன அந்த செழுமையிலும் இன்பத்திலும் செலவிடம் விடாமல் நம்மை தடை பண்ணுகிறதோ அவைகளை எல்லாம் இயேசு நம்மிலிருந்து எடுத்து தம்முடைய சரீரத்தில் சுமந்து சிலுவையில் அவைகளை அடித்து நம்மை அவைகளில் இருந்து விடுதலை ஆக்கி நாம் இவைகளை அனுபவிக்கும்படி நம்மை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இட்ஸ் நாட் ஜீசஸ் ஜஸ்ட் டைட் இன் த கிராஸ். த பைபிள் சேஸ் ஜீசஸ் டுக் பை ஹிஸ் ஓன் வில். த ஓன் வில் என்பது ரொம்ப முக்கியம். அவர் தம்முடைய சொந்த சித்தத்தினாலே
சத்தமா சொல்லுங்க. நாம் 9 ஆண்டு கேட்கல, இப்படிலாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. தேவன் தம்முடைய சொந்த சித்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம எதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டித்தாரோ அவைகள் அனுபவிக்க முடியாமல் இவைகளெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசு மேல் வைத்தார். இயேசு அவைகளை சுமந்து சிலுவையில் அவைகளை அடித்தார். ஆகியால் நாம் இப்பொழுது விடுதலை அடைந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விடுதலையே நம்முடைய ஆத்மாவிலும் சிந்தையிலும் இருதயத்திலும் ஆழமாய் பதித்துக் கொள்ளும் பொழுது இந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக மாறுகிறது. யதார்த்தமாய் நாம ஒரு தியரிட்டிக்கல் லைஃப்ல அல்ல, ஒரு போதனையின் வாழ்க்கையில் அல்ல, அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு நேராக கடந்து போகிறோம். அல்லேலூயா. There can be lot of things written in the Bible. If we are not expecting, if we are not in that things, it's vain, useless. பைபிள் எத்தனையோ காரியங்கள் எழுதப்பட்டிருக்கலாம், அவைகளை நாம் அனுபவிக்காவிட்டால் அவைகளால் எந்த பிரயோஜனம் நமக்கு இல்லை. அவைகள் அனுபவிப்பதற்காகவே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். So, let's turn our Bible to Isaiah chapter 53, verse 1. உங்களுடைய வேதாகமத்தை ஏசாயாவின் புஸ்தகம் 53:1 நேராக திருப்புவோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? போதும். Who hath believed our reports? God through the prophet Isaiah speaks to this world and especially speaks to the Jewish people and most especially he speaks to the kingdom of God, that is the church, that is who hath believed our report. You know, there is two reports in this world. One report comes from God, another report comes from the world. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா மூலமாக உலகத்திற்கும் யூதர்களுக்கும் குறிப்பாக தம்முடைய ராஜ்யமாகிய சபைக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய செய்தியை விசுவாசித்தவன் யார், எங்களுடைய ரிப்போர்ட்டை விசுவாசித்தவன் யார்? சத்தமா சொல்லுங்க, ரிப்போர்ட். சத்தமா சொல்லுங்க, ரிப்போர்ட். நம்ம வழக்கமா அந்த ரிப்போர்ட்ங்கிற வேர்டை எங்க யூஸ் பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல். எங்கே? ஹாஸ்பிட்டல். அந்த அதிகாரமே ஆஸ்பத்திரி பற்றி தான் சொல்லுது. என்ன ரிப்போர்ட் கிடைச்சது? என்ன ரிப்போர்ட் சொன்னார்? யூ நோ, எ ரிப்போர்ட் இஸ் எ நியூஸ் ஐடென்டிஃபைட் சம்திங், எ ட்ரூத், அண்ட் ப்ரொக்ளைமிங் தட் நியூஸ் டு எ இண்டிவிஜுவல் ஆர் எ ஃபேமிலி ஆர் எ கலெக்டிவ் ஆஃப் பீப்பிள். And if the people believe that report, and they will take some actions. Or report என்பது ஒரு தனி நபருக்கோ குடும்பத்திற்கோ ஒரு குழுவுக்கோ கொடுக்கப்படுகிற ஒரு உண்மை. அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் உடனடியாக ஒரு ஆக்ஷனுக்குள்ளாக இறங்குறார். குறிப்பாக ஒரு ஹார்ட் செக்அப் பண்றோம், ரிப்போர்ட்ல ஹார்ட் சரியில்லை, எங்கேயும் இல்லாமல் அடைப்பு இருக்கிறது, this is a report. அந்த ரிப்போர்ட் கிடைத்த உடனே அவங்களுக்கு என்ன உண்டாகும், என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். பயம் உண்டான உடனே என்ன உண்டாகும்? ஏதாகும், ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து எப்படியாகிலும் தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். அல்லேலூயா. சோ அன் ரிப்போர்ட் இஸ் எ வெர்ப், இட் ஆல்வேஸ் மேக் பீப்புள் இன்டு அன் ஆக்ஷன். It's an action. Like that, faith is a verb. Hope is a verb. Vinaychol. Or vinaychol ke enna artham? Adu oru kiriyai seiya vaikkum. Hallelujah. Here God says, who hath believed our report? There are so many reports from this world. And I am also giving some report to you. Which report you want to believe?
And if we believe his report, and our life will go through that. If we believe the report of this world, and we will be in fear and suffering. தேவன் கொடுக்கிற ரிப்போர்ட்டை நாம் ஏற்றுக்கொண்டால் அதன் வழிக்கு நாம் கண்டிப்பாக திரும்புவோம். அல்லேலூயா. இஃப் வி பிலீவ், சத்தமா சொல்லுங்க, பிலீவ். பிலீவ், பிலீவ் இஸ் எ வெர்ப், வினைச்சொல். விசுவாசித்தால், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ரிப்போர்ட்டை, தேவனுடைய அறிக்கையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். அல்லேலூயா. உலகத்தில் தேவன் நமக்கு வைத்து இருக்கிற நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடி நம்மை தடை பண்ணுகிற ஒன்று பாவம். பிசாசு பாவத்தை கொண்டு வந்து பாவத்தினாலே எல்லா நன்மைகளையும் அழித்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயேசாயா 53 அதனுடைய 5 வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவத்தை குறித்து நான் படிக்கும் பொழுது வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறதில்லை. ஏன் பிரவேசிக்கிறதில்லை என்று சொன்னால், நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை. ஏன் விசுவாசிக்கிறதில்லை என்று சொன்னால், நாம் அதை விசுவாசிக்க முடிகிறதில்லை. ஆனால் பாவத்தை குறித்து தேவன் செய்தவைகள் எவைகள் என்று 1 யோவான் 4 அதனுடைய 10 வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4:10 வாசிங்க. ஏ 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கவனிங்க, ஹியர் இஸ் இன் லவ், நாட் தட் வி லவ்ட் காட், பட் தட் ஹி லவ்ட் அஸ் அண்ட் சென்ட் ஹிஸ் சன் டு பி த ப்ரொபிஷியேஷன் ஃபார் அவர் சின்ஸ். ப்ரொபிஷியேஷன், கிருபாதார பலியாக. நாம் தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கும் பொழுது, தேவனாகவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, தேவனாகவே தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி, தேவனாகவே நம்முடைய பாவங்களுடைய பலியாக தன் குமாரனை கொடுத்து, தேவனாகவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து நம்முடைய பாவத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமம் 16:30 வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 16:30, லேவியராகமம் 16:30, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். திரும்ப வாசிங்க, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும் பொருட்டாக, அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஒரு கிருபாதார பலி செலுத்தப்படும் பொழுது ஒரு மிருகத்தை கொண்டு வந்து, டு யூ ஃபாலோ மீ, ஹலோ, டு யூ லிசன் மீ, டு யூ ஃபாலோ மீ, நீ கவனிக்கிறீங்களா, தூங்குறீங்களா? இல்லை. மனுஷருடைய பாவங்களுக்காக
ஒரு கிருபாதார பலியாக ஒரு மிருகம் பலி செலுத்தப்படும் பொழுது ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த மிருகம் பலி செலுத்தப்பட்ட நாளில் இருந்து பாவ மன்னிப்பு தொடங்காது. ரேதர் என்ன நடக்கும், அந்த நாளிலேயே அந்த மிருகம் பலி செலுத்தப்பட்ட உடனேயே பாவ மன்னிப்பு உண்டாகி முடிந்துவிடும். When the priest make an atonement for you to cleanse you, that you may be clean from all your sins before the Lord. சத்தமா சொல்லுங்க, all your sins. இங்கிலீஷ் படிக்கிறீங்க, all your sins. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுகப்படும் பொருட்டு, நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு ஆசாரியன் அந்த பலியை உங்களுக்காக செலுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க மனசுல நீங்க ஆழமாய் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே மனுஷருடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக ஒரு மிருகம் செலுத்தப்படும் பொழுது அந்த நிமிஷத்திலேயே அந்த நபருடைய எல்லா பாவங்களும் கழுகப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு தேவனுக்கு முன்பாக பாவமற்றவர்களாக கணக்கிடப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக எப்பொழுது சிலுவையில் ஜீவனை விட்டாரோ, பலியாக செலுத்தப்பட்டாரோ, அப்பொழுதுதாமே அவர் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுகி தேவனுக்கு முன்பாக நம்மை பாவமற்றவர்களாக ஆக்கியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:5, Book of Revelation, Chapter 1, Verse 5. உண்மை உள்ள சாட்சி மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும், அடுத்த வசனம் பாருங்க, எப்போதுமே பாவ மன்னிப்பு உண்டாகிற இடத்தில் எல்லாமே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. சி, நீங்க நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. சி, our sins are cleansed by God not because of anything, not because we did something, not because we understood something, not because we accepted something, not because of anything from us. It is completely 100% from the love of God. நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது நாம் சில காரியங்களை அறிந்து கொண்டதுனாலேயோ ஏற்றுக்கொண்டதுனாலேயோ செய்வதனாலேயோ அல்ல, 100% தேவன் நன்மேல் அன்பு வைத்தபடியினால் அவன் நம்முடைய பாவங்களை கழுகினார். அல்லேலூயா, அல்லேலூயா. It is always by the love of God. It's through the love of God, by the love of God, for the love of God. அல்லேலூயா. வாசி, நம்மேல் அன்பு வைத்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுகி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையின் வல்லமைக்கு போதும், தம்முடைய அன்பினாலே தம்முடைய சித்தத்தினாலே மனப்பூர்வமாக தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுகி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசரிலும் ஆக்கின இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சி, to becoming like kings and priests is not our idea.
we never have an idea that we will be kings and priest. நாம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆவோம் அப்படின்னு நமக்கு எதாவது தெரியுமா? அப்படி ஒரு ஐடியா நமக்கு வந்ததா? No, there is no idea. It is his idea. It is God's idea. It's not our idea. We don't have any kind of such information. It is all proceed from God the Father. It's God's idea. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க வேண்டும் என்பது நம்முடைய ஐடியா இல்ல. நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்களும் இருக்கிறோம் இப்ப பாக்குறதுக்கு. அதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களாக இருக்கிறோம். இட்ஸ் காட்ஸ் ஐடியா, தேவனுடைய ஐடியா. தேவன் தன் உள்ளத்தில் தம்முடைய குமாரன் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளாகிற எல்லாரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. So we become kings and priests before God. தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? இப்ப தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? எப்படி பார்க்கிறார்? ராஜாக்களாகவும் ஆசர்களாகவும் பார்க்கிறார். ஜீசஸ் பை ஹிஸ் ஓன் பிளட் கிளென்ஸ்ட் அஸ் அண்ட் மேட் அஸ் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட் பிஃபோர் காட். இது ஆழமா உள்ளத்துக்குள்ள இருந்த அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில். ஐ எம் டீச்சிங் திஸ் தட் யூ மஸ்ட் கெட் மிராக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் every day in your life. ஒவ்வொரு நாளும் நீ அற்புதத்தை அதிசயத்தை காண்பதற்காக இதை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவியினால் இயேசு பிதாவின் சித்தத்தின்படி நம்மை அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. அல்லேலூயா. ஆர் யூ பிகமிங் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட் ஆர் யூ ஆல்ரெடி பிகம் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட் ஆர் யூ பிகமிங் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட் Are you already become kings and priests? We already become. Hallelujah. தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிக்கொண்டே இருக்கிறாரா? ஏற்கனவே ஆக்கி இருக்கிறாரா? எப்படி? எப்படி ஆக்கி இருக்க? Do you see others like kings and priests? That is a problem with the church. God accepted you as kings and priests. Do you accept your brothers and sisters as kings and priests? No. தேவன் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக பார்க்குறீங்களா? என்னைக்கு அப்படி பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் சபை சபையாக இருக்கும். அல்லேலூயா. நாம் அப்படி பார்க்கறதில்லை. ஏன் பார்க்கறதில்லை அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரல, பிதாவின் சிந்தை நமக்கு வரல. பிதாவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வந்திருந்தா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம எப்படி பார்ப்போம்? ராஜாக்களாகவும் ஆசர்களாகவும் பார்ப்போம். அவங்க வீட்டுக்கு வந்தால் இருக்கிறதுல பெஸ்ட்டு பிளேட்டில் கொடுப்போம், பெஸ்ட்டு கப்பலில் கொடுப்போம், பெஸ்ட் இடத்துல உட்கார வைப்போம். வி வில் கிவ் எவ்ரி திங் பெஸ்ட் டு தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ தேவனுடைய வார்த்தையின்படி மறுரூபமாகுதல் என்பது தேவனுடைய சிந்தையை நம்முடைய சிந்தைக்குள்ளாக வைப்பது. Then you ask a question, who is living in this world in prosperity and pleasure? உலகத்தில் யாரு செழுமையிலும் இன்பத்திலும் வாழ்றாங்க? கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட். யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும். சாலமோன் எப்படி வாழ்ந்தார்? ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அகஸ்வேரு ராஜா எப்படி வாழ்ந்தார்? பாபிலோன் ராஜா எப்படி வாழ்ந்தார்? Only kings and priests live in prosperity and pleasure all their life, and they keep their prosperity and pleasure to their children and children's children, generation after generation.
பூமியிலே ராஜாக்களும் ஆசர்களும் மட்டும்தான் செழுமையிலும் இன்பத்திலும் வாழ்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அரசு குமாரர்களுக்கு அதை அவர்கள் வைத்து செல்கிறார்கள். அவர்களும் செழுமையிலும் இன்பத்திலும் வாழ்கிறார்கள். சத்தமா சொல்லுங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் செழுமையிலும் இன்பத்திலும் வாழ்கிறவர்கள். தேவன் என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி செழுமையிலும் இன்பத்திலும் வாழ விரும்புகிறார். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், If you obey and serve me, if you obey what I said about you, if you obey about my aim towards you, நீ எனக்கு கீழ்ப்படிந்து என்னை சர்வ் என்ன தமிழ்ல சேவித்தால், நீங்கள் கீழ்ப்படிந்து சேவித்தால் உங்கள் நாட்களை ப்ராஸ்பரிட்டியிலும் உங்கள் வருஷங்களை பிளஷர் இன்பத்திலும் என்ன செய்வீர்கள், செலவிடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 3:21-26 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் 3:21-26. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, நாம் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள். ஏனென்றால் நாம் யூதர்கள் அல்ல. நியாயப்பிரமாணமே இல்லாமல் நாம் இருந்தாலும் தேவ நீதியானது புறஜாதிகளுக்காக வெளிப்படுத்தப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. கவனிங்க, தேவனுடைய நீதியை கொண்டு வந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, தேவ நீதி. சத்தமா சொல்லுங்க, தேவ நீதி. தேவ நீதி, தேவ நீதி. என்ன தேவ நீதி? நாம ஒன்றும் அறியாத மூடர்களாக, தேவனை அறியாதவர்களாக வாழும் பொழுது தேவன் தாமே தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை கழுகி நம்மை ராஜாக்களும் ஆசரலுமாக தம்முடைய பிதாவுக்கு முன்பாக அவர் ஆக்கினார். இது தேவ நீதி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை செய்வதற்கு தேவனுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவையில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவையில்லை. If you believe his report, that's all. அவர் ரிப்போர்ட் நீ பார்த்தாய், இந்த ரிப்போர்ட் நீ ஏற்றுக்கொண்டாய், அடுத்த நிமிஷத்திலேயே தேவன் உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 5:6-11. சி கவுனிங்க, நான் வந்து ட்ரெயினில் ஒரு பக்கம் கடுமையான வேதனை, பெர்த்தில் அப்படியே படுத்து உருண்டுட்டு வர்றேன். அங்கே திரும்பி இந்த திரும்பி படுத்திருக்கும் போது தெர் வாஸ் எ கான்வர்சேஷன் கோயிங் ஆன் பிட்வீன் மீ அண்ட் த லார்ட். நான் அப்படியே கிடக்கும்போது அந்த இரவு முழுவதும் ஆண்டோருக்கும் எனக்கும் இடையில் ஒரு சம்பாஷம் நடந்து கொண்டு இருந்தது. அதையாக்கி நீ உங்களை நான் பிரசங்கமாக போதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. There was a deep teaching going on through the scriptures between God and me while I am sleeping without Bible. Bible torandu vekkama na thoongadharkaga siramappattu kondirukkum bolude kattarkum enakkum edaiyila nadandha oru sambhashanaya tha innikku ungalku prasangamaga sollugire. Hallelujah. Okay, read Romans 5:6-11. Andiyum nam belanettavargala irukkumbodhu, while we are weak in what, while we are weak to please God, to live holy, to live a sinless life, to prosper, to come to the standard of life, edile nam belanettorlaga irundho devane priyapadutha belanettorlaga irundho paavum illada vaalkai seiyamal irpadarku belanettorlaga irundho நல்ல வாழ்க்கை கடந்து போவதற்கு பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது
குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்காக மரிக்கல? நீதிமானுக்காக மரிக்கல. யாருக்காக மரித்தார்? உங்களுக்காக மரித்தாரா? ஏசு உங்களுக்காக மரித்தாரா? அப்ப நீங்களா யாரா இருந்தீங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. He died for the wicked. We were wicked. And he died for the wicked. To change us into his holiness. Watching it. Needumanukaga oruvan marippadilla. Nallavanukaga MJR-kaga Kannadikaga oruvela oruthan marippa. Enakaga oruthan chaagamaata. Naan setta en pillai kuda en kuda chaagadhu. En manivi kuda en kuda chaagamaata. Adha unmai. உங்க அப்பா அம்மா உங்க கூட சாக மாட்டாங்க. பெத்த தாய் மரித்ததுனால தற்கொலை செய்து கொண்ட யாரும் இல்லை. எம்ஜிஆருக்காக எத்தனை பேர் தற்கொலை தூண்டார்கள், தீர்க்குளித்தார்கள். ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணும் போது எத்தனை பேர் தீக்குளித்தார்கள்? அம்மா. அல்லேலூயா. அரு தாய் மரித்தா என்ன, 10 மாசம் சுமந்தவ, அவளுக்காக யாரும் மரிக்கிறது இல்லை. அப்பாவுக்காகவே மரிக்கிறது இல்லை, பெத்த பிள்ளைக்காக மரிக்கிறது இல்லை. இப்படி நமக்காக இந்த உலகத்தில் யாரும் சாக மாட்டான், மரிக்க மாட்டான். அப்படி கைவிடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. While we were yet sinners, பாவிகளாகவே இருக்கும் போது, பரிசுத்தம் அடைந்த பிறகல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிறகல்ல, பாவிகளாகவே இருக்கும் பொழுது தேவன் சந்தோஷமாய் நமக்காக தம்முடைய மகனை, குமாரனை சிலுவையில் மதிக்க ஒப்பு கொடுத்ததினாலே தம்முடைய அன்பை முதல்ல விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. யூனோ, யூனோ, இன் தி கிறிஸ்டியன் லைஃப், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட், யூ வில் நாட் ப்ராஸ்பர். கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவோட அன்பை நீங்கள் உணர முடியாவிட்டா நீங்க வாழ்வடைய மாட்டீங்க. அல்லேலூயா. இஸ் ஆல் த்ரூ த லவ் ஆஃப் காட். ஈவன் ப்ராஸ்பரிட்டி இஸ் த்ரூ த லவ் ஆஃப் காட். பிளஷர் இஸ் த்ரூ த லவ் ஆஃப் காட். மணி த்ரூ த லவ் ஆஃப் காட். ஹெல்த் த்ரூ த லவ் ஆஃப் காட். குட் ஃபேமிலி லைஃப் த்ரூ த லவ் ஆஃப் காட். குட் சர்ச் லவ் ஆஃப் காட். அல்லேலூயா. தேவனுடைய அன்பினாலதான் நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அல்லேலூயா. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தா தான் நல்ல வாழ்க்கை. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தா சுகம். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தால் பலன். ஆனா இப்ப நான் கேட்கிறேன், தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து இருக்கிறாரா? தேவன் அன்பு கூர்ந்து இருக்கிறாரா, அல்லது தேவன் என்மேல் எப்படியாக அன்பு கூறுவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? எப்படி கேட்கல? அதை நீங்க சொல்லும் போதே அப்படி எல்லாம் தலையாட்டுறீங்களே. தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்து இருக்கிறாரா? அவட அன்பு கிடைக்கும் எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? அது உங்களுக்குள்ள கரெக்டா போயிருந்துன்னா உங்க டோன்ல வித்தியாசம் தெரியும். அன்பு கூர்ந்து இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சி யூ நோ, நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்றீங்க, அவ்வளவுதான். ஆனா அது உங்க உள்ளத்துல சரியா போகல, கிராஸ்ப் ஆகல. என் புருஷன் என்ட ரொம்ப அன்பா இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கைவசி காட்டும் பார்க்கல. என் புருஷன் என்ட ரொம்ப அன்பா இருக்கிறார். சரி, கையை கீழே போடுங்க, பாருங்க. மொத்த இவ்வளவு பேர்ல கொஞ்சம் கை தான் ஒழிஞ்சிருக்கு, அதை நீங்க கவனிச்சிங்களா? சரி, ஒரு கை தான் படார்னு ஒழிந்து, பாக்கி எல்லாம் மற்றவங்களை பார்த்து. இனி இந்த பக்கத்து திரும்பி பார்த்தா வீட்டில் போனா கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது என்பதனால தான் மெதுவா மெதுவா எழும்பி இருக்கு. இதுலே உங்களுக்கு இவ்வளவு டவுட் இருக்குது. கண்ணால் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதவன் காணா தேவனிடத்தில் எப்படி அன்புறா? கண்ணால பார்க்கிற புருஷே அன்பு கூறுகிறாரா, மனைவி அன்பு கூறுகிறார் என்பதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப கண்ணால பார்க்க முடியாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று சொன்னா எப்படி நம்ப முடியும்? தேவன் அதை நிரூபிச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதை நிரூபிச்சிருக்கிறார். மனைவிக்கு ஒரு கிட்னி போயிட்டு புருஷன் ஒரு கிட்னியை கொடுக்கிறார், நிரூபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது காட்டில் வந்து
பயங்கர கோடை காலம், வறட்சியான காலம். இந்த காலத்தில் ஒரு ரெண்டு லவர்ஸ், ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் அப்படியே தண்ணீர் தேடி அவங்க ரொம்ப தூரம் பல மைல்கள் அலைஞ்சி கடைசியில் ஒரு தோட்டில் அப்படியே ஒழுகி வருகிறதுல கொஞ்சோல தண்ணி கிடந்துதான். ரெண்டு மானும் வா வச்சு, ரெண்டு மானும் வாய் வச்சுது. ஒரு மான் குடிச்சது, ஒரு மான் என்ன செய்யல, குடிக்கல. பெண்மான் என்ன செய்யுச்சு, குடிச்சது. பாரு அங்கேயும் ஆம்பளைங்க தான் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ஆண்மான் பாருங்க குடிக்கல, அது சும்மா வாய் வச்சேன்னா ரெண்டு பேரும் குடிச்சா ரெண்டு பேருக்கும் தாகம் தீராது. அப்ப இந்த ஆண்மான் அந்த பெண்மான் குடிக்கும்படி விட்டுட்டு வெறும் வாயை மட்டும் நினைச்சிட்டு இருந்தா, வச்சுக்கிட்டே இருந்தா. This is love is proved. அன்பே நிரூபிச்சிருக்கிறான். ஒரு பிளேட் சோறு அவ தின்னா அவளுக்கு பத்தும், நான் தின்னா எனக்கு பத்தும். என்ன செய்யறது, ஒன்னில நான் அடிச்சு மாத்திட்டு கிடந்து உறங்கணும் குரட்டை விட்டு, அல்லது அவளுக்கு கொடுத்துக்கிட்டு வயிற்று பசியோட என்ன செய்யணும், ஏப்பம் விட்டு படுத்திருக்கணும். ரெண்டில் ஒண்ணு. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மெய்யாகவே அன்பு பாராட்டுகிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். He is already proved how he sent his begotten son into this world. அவர் இந்த உலகத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி 500 அதிகமாக காணும் பொழுது அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. It's not a myth. It's not a theory. It is a reality. அல்லேலூயா. அல்லேலூயா. So தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். இது நம்முடைய உள்ளங்களில் ஆழமா போனா நம்முடைய வாழ்க்கையை செழுமையிலும் சுகத்திலும் என்ன செய்ய முடியும், கழிக்க முடியும். That is obeying him and serve him. நீங்கள் கீழ்ப்படிந்து என்னை சேவித்தால், அல்லேலூயா, என்னுடைய ரிப்போர்ட்டை நீங்க பெற்றுக்கொண்டு அதற்கு அப்படியே உங்கள் செவியையும் இதயத்தையும் சாய்த்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே சந்தோஷமாய் வாழ தொடங்கினா நீங்க ப்ராஸ்பரிட்டிலையும் பிளஷர்லையும் வாழ முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மீண்டும் ஏசாயா 53 அதிகாரம் வருவோம், 4 வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஏன் அவட ரிப்போர்ட் நம்ம ஏற்றுக்கொள்ளலையே. Who had believed my report? என்னுடைய ரிப்போர்ட்டை யார் விசுவாசித்தல் என்று தொடங்குகிறாரு. அதனால அவர் சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணி நம்ம துக்க வெள்ளிக்கிழமையும் எல்லாம் கொண்டாடிட்டே இருக்கிறோம். தேவன் அங்கு என்ன செய்தார், Surely he had borne our griefs and carried our sorrows. திரும்ப 5 வசனத்தில், நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணப்படுத்த. பாருங்க, பாவம், சாரோஸ், துக்கம். சத்தமா சொல்லுங்க, என்னெல்லாம் துக்கம்லாம் வச்சிருக்கிறீங்க, துக்கமே இல்லாதவங்க கைவூசி காட்டுங்க. பாருங்க, வாலிப பிள்ளைகள் கூட துக்கமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாலிப பசங்க கூட துக்கமா இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் கூட கைவூசல, அவர்கள் கூட எக்ஸாம் நினைச்சு துக்கமா இருக்கிறாங்க. உலகத்துல மனுஷன் ஏதோ ஒரு ரீதியில கொஞ்சம் துக்கத்தை எங்க வச்சிருக்கிறா, மனசுக்குள்ள. அல்லேலூயா. இன்னொருத்தி பாத்தீங்கன்னா, மகளிர் குழந்தை இருக்கு, இந்த குழந்தை என்ன ஆகுபோ அந்த துக்கத்தில் இருக்கிறாங்க. இப்படி மனுஷன் ஏதோ ரீதியில துக்கத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்து பாடுகள், பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான
துன்பங்களை மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில வைத்து எடுக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, He hath borne our griefs and carried our sorrows. அவர் நம்முடைய துக்கங்களையும் பாடுகளையும் எடுத்தார் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. You know, the word born and carry is the word used in Greek for NASA. NASA. You may hear about NASA. NASAங்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? NASA. அமெரிக்க விண்வெளி துறையினுடைய பேர் தான் NASA. NASAவுக்கு என்ன அர்த்தம்? Carried. நாசாவில் விண்வெளி மையத்தில் ஒன்றை சுமந்து கொண்டு போகிறார்கள். அது வார்த்தை இங்கிருந்து எடுத்திருக்கிறான். Carried something from the earth towards the space station, that is called NASA. Hallelujah. எழுத்தின் பிரகாரமாக பூமியில் இருந்து ஒரு ராக்கெட்ல ஒரு ஷட்டிலை எடுத்துக்கொண்டு அதை இன்னொரு தேசத்தில் இன்னொரு மையத்தில் அதை விடுவதற்கு பேர் தான் எனது NASA. இங்க அதே வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க, NASA என்று சொல்லி. நீங்க பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் நோய்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார், அவருடைய சரீரத்தில் சுமந்தார் என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 8:16-17 வாசிங்க. அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினால் துரத்தி பிணியாடிகள் எல்லாரையும் சொச்சமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலகீனங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. அதே வார்த்தையை தான் மத்தேயுவில் அவன் கொண்டு வருகிறான். மெய்யாகவே அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே ஒரு டிப்பிக்கல் கிராமர், ஒரு டிப்பிக்கல் டெக்னாலஜிக்கல் கிராமர் இஸ் யூஸ்ட் ஹியர். பாவம், சாபம், அக்கிரமம், வியாதி, சஞ்சலம், துக்கம், பாடு, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைவது அல்லது விடுதலை அடைந்தது. இப்ப கவனிங்க, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து தேவன் எப்படி ஆகிலும் என்னுடைய பாவங்களில் இருந்து என்னை சம்பூர்ணமாய் விடுவிப்பார் என்று விசுவாசிக்கிறீங்க? கைவசி காட்டு பார்க்கலாம். என் பாவங்களில் இருந்து தேவன் இயேசு என்னை எப்படி ஆகிலும் விடுவிப்பார். கைவசி காட்டுங்க ஒரு முறை கூட. அல்லேலூயா. கைக்குள்ள போடுங்க, அங்கதான் பிரச்சனை. விடுவிப்பார் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? விடுவித்தார்னு இருக்குதா? சுமந்து தீர்த்தார்னு இருக்குதா? சுமந்து கொண்டே தீர்த்து கொண்டே இருக்கிற அப்படி இருக்கா? அங்கதான் பிரச்சனை. அவருடைய ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது? அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், சுமந்து தீர்த்தார். சுமந்துட்டே இருக்கல, சுமந்து தீர்த்தார். So those who believe, he already carried my sins in his body and my sorrows, my worries, my transgressions and all my sickness in his body will get the release, the freedom immediately that same day. Hallelujah. Hallelujah. Yarala Yesu என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் என் வியாதிகளையும் என் பலகீனங்களையும் என் துக்கங்களையும் என் பாடுகளையும் தன் சரீரத்தில் சுமந்து தீர்த்தார், அவராலே நான் விடுதலை அடைந்திருக்கிறேன், சுகம் பெற்றிருக்கிறேன்
என்று விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக்குதல் அந்த நாளில் இருந்து வேகமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. எவர்கள் தேவன் எப்படியாகிலும் என் பாவங்களை என்னை விட்டு விலக்குவார் என்று காத்திருக்கிறார்களோ அவர்கள் கடைசி வரை காத்திருந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இங்க தான் ரிப்போர்ட்ல நாம சில காரியத்தை மிஸ் பண்ணிட்டோம். தேவன் கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு இருக்காம இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மூன்று நாட்கள்லேயே எல்லாவற்றையும் செய்து முடித்துதான் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. That means there is no continuation. It is all finished. He said it is finished. அது முடிந்தது. அப்ப நாம அந்த விசுவாசத்துக்குள்ள போனோம் அப்படின்னா பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில வேகமாய் வர தொடங்கும். அல்லேலூயா. 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 சுகமாகுதல், சத்தமா சொல்லுங்க, சுகமாகுதல். இயேசு கிறிஸ்துவால் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். சத்தமா சொல்ல, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய தழும்புகளால் சிலுவையிலேயே குணமானோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹாலேலூயா. இது ஒரு நம்பிக்கையா நம்முடைய மனசில் இருக்கிறதுனால தான் நம்ம உடனடியாக சுகத்தை பெற முடியல, ஐஸ்வர்யத்தை பெற முடியல, நன்மையை பெற முடியல, உயர்வை பெற முடியல. இது விசுவாசமாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உடனடியாக கிரியை செய்யும். ஒரு செகண்ட்ல கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்காக இவைகளை முடித்திருக்கிறார். அமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க அந்த மத்தேயு 8:16-17. ஏ போதும். அது அதிகாரத்தில் ஒரு இடத்துல இவர்கள் கண்ணிருந்தும் காணாமலும் செவியிருந்தும் கேட்காமலும் உள்ளத்திலே உணராதபடிக்கு இவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. இவர்கள் கண்ணிருந்தும் கண்டு செவியிருந்தும் கேட்டு உள்ளத்தில் உணர்ந்திருந்தால் நான் அவர்களை குணமாக்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல என்று சொன்னா, தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை இருதயத்தில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. அதனால நான் அவர்களை சுகமாக்க முடியவில்லை என்று தேவன் அதி அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். பாருங்க, இயேசு ஒருமுறை நடந்து போய் கொண்டிருக்கிறார். கப்பர்நகூமுக்குள்ள அவர் என்ட்ரன்ஸ்ல உள்ள வருகிறார். உள்ள வந்த உடனே ஒரு செஞ்சூரியனுக்கு என்ன பேரு தமிழ்ல, செஞ்சூரியன், நூற்றுக்கு அதிபதி ஓடி வருகிறார். வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என் வேலைக்காரன் மரணப்படுக்கையாக இருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப இயேசு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே போகிறார். வீட்டுக்கிட்ட போன உடனே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டானது. அவன் இயேசுவிடத்தில் சொன்ன, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், நீர் என் வீட்டு வாசல் வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனாலும் ஒரு காரியத்தை நான் அறிகிறேன், நான் நூற்றுக்கு அதிபதி, என் கீழே அநேகர் பேர் இருக்கிறார்கள், நான் ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறார், போய் என்று சொன்னால் போகிறார், ஆனபடியினாலே நீர் அங்கேயே நின்று அவனை பார்த்து குணமாகு என்று சொல்லும், அவன் சுகமாவான் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு திரும்பி பார்த்து விட்டு சொன்னால், இஸ்ரவேலும் நான் இப்படிப்பட்ட ஜீசஸ் மார்வெல்ட், பைபிள் சேஸ் ஜீசஸ் மார்வெல்ட். திரும்பி பார்த்து சொன்னார், இஸ்ரவேலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் காணவே இல்லை. அல்லேலூயா. அங்கிருந்து சொன்னா இங்க இருக்கிற சுகமாகிறது போல, இங்க சொல்லி இருந்தா எத்தனை வருஷத்துக்கு முன்ன சொல்லி இருந்தாலும் நாம் சுகமாகுதலை நம்முடைய சரீரத்திலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் சுகமாகுதலை கொண்டு வர முடியும். நம்முடைய இயங்காத உறுப்புகளை இயங்க வைக்க முடியும். நம்முடைய தீராத வியாதிகளை
மாற்ற முடியும். நம்முடைய பலகீனங்களை, நம்முடைய சுகவீனங்களை கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையினால் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. பைபிளிலே இயேசு 2 முறைதான் அதிசயப்பட்டார். ஜீசஸ் மார்வெல்ட். மார்க் 6:6 வாசிங்க. மார்க் 6:6, அவருடைய அபிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ண. பாருங்க, 2 முறைதான் இயேசு அவர் அதிசயப்பட்டார். ஒன்று, ஒருவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இன்னொன்று, அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்முடைய எதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் கவனிங்க. துக்கங்களில் இருக்கிறவங்க என்ன பாருங்க, கொஞ்சம் பலவிதமான துக்கங்களில் இருக்கிறவங்க, பைபிள் ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு பாடுகளை சுமந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க தான் பிரச்சனை. ஆனா நம்முடைய துக்கங்களை விட்டு மாறுவோமா? அவர் சுமந்தார், அவர் சுமந்தார், நீங்க அவர் சுமந்தார், நான் இனி துக்கப்பட மாட்டேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு. பாருங்க, அவர் நம்முடைய துக்கங்களையும் பாடுகளையும் சுமந்தது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? அப்புறம் இப்ப நான் ஏன் சுமக்கிறேன்? என்னெல்லாம் துக்கம் அதுல வரும் சொல்லுங்க. எல்லா துக்கம், உலகத்தில் மனுஷனுக்கு உண்டாகிற சகல துக்கங்களையும் இயேசு சுமந்து கொண்டார். இப்ப பாருங்க, நம்முடைய துக்கத்தை இயேசு சுமந்து கொண்டார். இதையானால் நாம எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? துக்கம் இல்லாமல் வாழணும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. If Jesus carried and borne our sorrows, then we must live a life without sorrows. அல்லேலூயா. துக்கமே இல்லாமல் வாழ வேண்டும். அப்ப அப்படி முடியுமா? முடியுமா? அங்கதான் அவர் சொன்னாரு, எங்க ரிப்போர்ட்டை விசுவாசித்தவன் யாரு? அந்த துக்கத்தை அவர் சுமந்தார் பாத்தீங்களா. அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். அதைத்தான் சங்கீதம் 37 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. பூமியில யாரு துக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் துக்கம் அடைவார்கள். துக்கமாக இருக்கிறவர்கள் அதிகமாக இழப்படைவார்கள். ஆனா இயேசு என் துக்கத்தை சுமந்தார், என் கஷ்டத்தை சுமந்தார், என் பாடுகளை சுமந்தார். ஆகையால நான் ஒரு நிமிஷம் கூட என் சிந்தையில துக்கத்துக்கு பாடுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன், அது எதுவாக இருந்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறேன், என் கைய எதுவும் செய்ய முடியாது, இது நிமித்தமா நான் துக்கப்பட போவதில்லை. முந்தானத்தோட நேத்து பரவாயில்ல, நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பாக என்னுடைய கைய எந்த வியாதியும் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக நான் துக்கப்படாமல் வாழ வேண்டும். உன் சரீரத்துக்காக நீ துக்கப்படாதே, உன் பண பிரச்சனைக்காக துக்கப்படாதே, உன் பிள்ளைகளுக்காக துக்கப்படாதே, உன் புருஷன வியாதிக்காக வேலைக்காக துக்கப்படாதே. அதற்கு பதிலாக எந்த காரியத்தில் எனக்கு துக்கம் இருக்கிறதோ அதை இயேசு சுமந்தது உண்மை. ஆகியா நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. பவுல் சொல்ல, எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றுக்காகவும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சுகர்லியா, நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. Thank you Lord. உடல் பலகீனமா, நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. ஏனென்றால் அவர் அதை சுமந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஒருவர் எனக்காக அதை செய்து முடித்தபடியால் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். திடீரென்று உடம்புல அற்புதத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பேன், பிசினஸ்ல அற்புதத்தை பார்ப்பேன், குடும்பத்தில் அற்புதத்தை பார்ப்பேன்,
பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பேன். ஏனென்றால் என் பிள்ளைகளை குறித்தான துக்கங்களையும் இயேசு சுமந்து கொண்டார். அல்லேலூயா. என் வேலையை குறித்தான துக்கங்களையும் இயேசு சுமந்து கொண்டார். என் ரிசல்ட்டை குறித்தான துக்கங்களையும் இயேசு சுமந்து கொண்டார். என் வேலையை குறித்தான துக்கங்களையும் இயேசு சுமந்து கொண்டார். கோடை கால கிளைமேட்டை குறித்தான துக்கங்களையும் கூட இயேசு சுமந்து கொள்ளத்தான் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இத இந்த ரிப்போர்ட் இருதயத்துல கொண்டு போயிட்டு அடுத்த நிமிஷத்துல தூசு மாதிரி நம்முடைய உள்ளத்தின் பிரயாசங்களை தட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பதற்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டா அந்த நிமிஷம் தான் நம்முடைய வாழ்க்கையோட அற்புதத்தின் நிமிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியின் மேல் நம்முடைய உள்ளத்தை வைக்காமல் அவர் என் வியாதிகளை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. தன் சரீரத்தில் நாசாவிலிருந்து ஒரு ராக்கெட் சுமந்துட்டு போகிறது போல அவர் அதை சுமந்து கொண்டு போய் தீர்த்தார் என்பதிலேயே நம்முடைய உள்ளத்தை வைத்து நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தா நம்முடைய சுகமாகுதல் நாள் கடந்தாமல் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். அல்லேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. Who shall believe our report? You believe his report. ஆண்டவருடைய தூது ஆண்டோட ரிப்போர்ட்டை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்தா ப்ராஸ்பரிட்டியும் பிளஷரும் உண்டாகும். அல்லேலூயா. இஃப் யூ ஒபே திஸ், இஃப் யூ ஒபே திஸ் டாக்ட்ரின், இஃப் யூ ஒபே திஸ் டீச்சிங், அண்ட் யூ வில் லிவ் இன் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிளஷர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றா தேவன் அது உங்களுக்கு செய்ய போறதில்லை. தேவன் ஏற்கனவே உங்களுக்காக செய்து முடித்து உங்களை ராஜாக்களும் ஆசர்களும் ஆக்கி நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நாளுக்காக தேவன் துடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அனுப்பின அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில நடந்து நாம் அதை பெறும் பொழுது உண்மையிலே சொல்லுற பரலோகத்தில் பிதாகி தேவன் சத்தம் போட்டு சிரிப்பார். அல்லேலூயா. பிதாகி தேவன் துள்ளி நடனம் ஆடுவார். எதற்காக என் குமாரன் அனுப்பினோ அது என் பிள்ளையோட வாழ்க்கையில செய்திருக்கிறது நிறைவேறியிருக்கு. So if you obey and serve me, you will spend your days in prosperity and your years in pleasure. Alleluia, Alleluia. சத்தமா சொல்லுகிறேன், நாட்களை துக்கத்தில் அல்ல, வேதனையில் அல்ல, தரித்திரத்தில் அல்ல, கஷ்டத்தில் அல்ல, பாடுகளில் அல்ல, போராட்டத்தில் அல்ல, என் நாட்களை ஐஸ்வர்யத்தில் கழிப்பேன். சத்தமா சொல்லுங்க, என் நாட்களை ஐஸ்வர்யத்தில் கழிப்பேன், என் வருஷங்களை இன்பத்தில் கழிப்பேன், சுகத்தில் கழிப்பேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை திட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டுமானால் அவருடைய செய்தியை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.